ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தோட இறுதி பகுதி வந்துட்டோம். ஆனால் இன்னும் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால நம்மளால வெளியில போக முடியல. வெளியில போனால் என்ன மாதிரி விபரீதங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சில விபரீதங்கள் நடந்திருக்கு, அதை போலீஸ் ஸ்ட்ராங் மூலியமாக எடுத்தாங்க இல்லையா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்டா இந்த வீடியோ கேட்குறீங்களா? நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை இல்லையா? ஏன்னா சுற்றிலும் டிவியாக இருந்தாலும் மீடியா வந்தாலும் எதையும் நம்மளை சுற்றி பயமுறுத்துகிற மாதிரி இருக்காங்க. அதனால எதுவும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையா? அதே சமயத்தில் அந்த அட்வைஸை ஒரு என்ன சொல்றது, ஜாலியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ தேவைப்படுது. இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வாரமும் கடைசி பகுதியில் இது மாதிரி டாப் டூ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொரோனாவோட இம்பாக்ட்னால நடந்த காமெடியான சம்பவங்கள் ரெண்டு பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரள சேட்டங்களோட சேட்டைகளை பார்க்க போறோம். பார்க்கலாமா? மாட்டை பிடிக்காதான் சொன்ன பிடிக்கிறா ஆட்டத்தை பாக்கணும்னா சண்டால பாவியடா அரும மாட்டா போச்சுடா சூப்பர் 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 நொறுக்குது 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 என்னது இது? நம்ம நடந்தா அவனு கிடக்கா, நம்ம சிரித்தா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. Thank you.
பர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் ஒரு பார்ட்டியோட பேச்சு வந்து எனக்கு ரொம்ப டச்சா இருந்துச்சு. அவங்க பேசின விதங்கள், அதாவது என்ன சொல்றேன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள், இந்த கொரோனாங்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு சரியா வரல, ஆனா அவங்க பேசின விதம் வந்து அவேர்னஸ் அவங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வீடியோ பாத்துருங்க. தலை திருப்பி கேட்டேன். தெரியும், சொல்லுப்போ, கையெல்லாம் வைக்காத, வேற வண்டி வந்து எதுக்கு நீங்க தலையில வேப்பல வச்சிருக்கீங்க? ஆமா, எந்த நோய்க்காக வச்சு, எந்த நோய் வருது? குருமா வருதுன்னு சொன்னாங்க, அதுக்காக அந்த குருமாவுக்காக அந்த ஆண்டவன் வேண்டிக்கணும். என்ன நோய் வந்து சாவுறாங்க? அந்த குருமா வந்து சாவுறாங்க. அதே போல நிலைமை எல்லாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கணும், கடவுளை வேண்டிக்கணும். அந்த பாண்டிச்சேரி இல்ல, பொதுவா குழந்தை பெத்தவங்க தான் தலையில வேப்பல வச்சாங்க, வேப்பல வைப்பாங்க. நீங்க எதுக்கு வச்சுக்கிறீங்க? இப்ப அப்புறம் மீண்டும் நான் சொல்றேன், எதுக்கு வச்சுக்கிறீங்கன்னு திரும்பி கேக்குறீங்க. அந்த கேள்வி உங்களே கேப்பாங்க அவங்க. போல வருத்தங்க. என்ன நோய் சொன்னீங்க? மறுபடியும் வேற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர் மகிழ்ந்திரு.